கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 26. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒன்று குறைஞ்சது 8:1. மற்றவர்களுக்கு தேவ திட்டங்களை குறித்து போதிக்க விரும்பும் யாவரும் ஒரு வகையான சோதனைக்குட்படக்கூடியவராக விடப்படுகின்றனர். இதனால் தேவனுக்கும் அவர் ஜனங்களுக்கும் ஊழியம் செய்ய விரும்புவோர் அதிகமான கிருபையும் பரிசுத்த ஆவியும் அறிவையும் பெற்றிருக்க வேண்டும். இதனால் யார் யார் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ இவர்கள் தேவனுடைய வாயாக இருப்பதால் இவர்களிடையே பரிசுத்த ஆவியின் பலவித கிருபைகள் விசேஷமாக சாந்த குணமும் காணப்பட வேண்டும். இந்த அன்போடு கூடிய அறிவே இவர்களையும் இவர்கள் யார் யாருக்கு ஊழியம் செய்கிறார்களோ அவர்களையும் ஆவியிலே வளரும்படி செய்யும். கொலோசியர் 3:12-17 என்பதே. ஆமென்.